ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நீர் நேற்று நின்று நின்று மாறாத தேவன். நீர் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் தகப்பனும். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடும் போது ஆண்டவரே நன்மை பெற்றுக் கொள்வோம் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்க எங்களோடு கூட இடைப்படும்படியாக செதிக்கிறாப்பா. பேசுகிறது நான் அல்ல, தேவ ஆவியானவர் தாமே என்னோடு நின்று பேசும்படியாக செதிக்கிறான் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படுத்தி கொடுங்க தகப்பனே. என்னையும் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உண்டு திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செதிக்கிறேன். குறைவு குற்றங்களை தயவாக மன்னிங்க. ஏசுகிற நாமத்தினா ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். விட்டு விடுங்கள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கலாம். ஒரு காகம் ரொம்ப பசியா இருந்ததாம். அது அந்த நேரத்துல ஒரு மாம்ச துண்டு அதுக்கு கிடைத்தது. அந்த மாம்ச துண்டு அது எடுத்துட்டு என்ன பண்ணுச்சுதான், திடீர்னு அது பறக்க ஆரம்பித்ததாம். 4-5 கழுகுகள் அதை பார்த்து அதுக்கு பின்னாடி அதை துரத்திட்டே வந்துதான். அந்த நேரத்துல அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல என்ன பண்ணிச்சதுன்னா உயர உயர அது பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல இத பார்த்துட்டு இருந்த ஒரு கருடன் என்ன செய்ததுதான், அந்த காகத்தினுடைய பக்கத்துல வந்து, ஏன் தம்பி நீ இப்படி அரச பறக்க பறந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்திடத்துல அந்த கருடன் கேட்டுதான். அந்த காகம் உடனே சொன்னதான், ஐயோ அண்ணா, எனக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒரு சில கழுகு வந்து என்ன திடீர்னு துரத்த ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் அந்த கழுகு கருடன் இடத்துல சொன்னதான், என்னை கொண்டு போடுமோ, அதை கொண்டு போட்டுருமோ என்கிற பயத்துல நான் பயந்து பறந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் சொல்லிச்சான். உடனே அந்த கருடன் என்ன சொல்லிச்சான், தம்பி அந்த கழுகுகள் வந்துட்டு உன்ன துரத்துல உன் கையில இருக்கிற அந்த மாம்ச துண்டதான் அது அதை எடுக்கிறதுக்காக அது உன்னை துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடன் சொல்லிச்சான். நீ அந்த மாம்ச துண்டை மட்டும் விட்டு பாரு, நிச்சயமா அது உன்னை துரத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கருடன் வந்துட்டு கொஞ்சம் அறிவான பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் என்ன செய்துதான், அந்த மாம்ச துண்டை கீழே விட்டுதான். அது கீழே விட்டதும் அந்த கழுகுகள் எல்லாம் மாம்ச துண்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த கருடன் சொல்லிச்சான், பாத்தியா, ஒன்ன நோக்கி அது பறக்கல, உன் கையில இருக்கிற அந்த மாம்ச துண்டைதான், துண்டுக்காக தான் அந்த கழுகுகள் வந்துட்டு ஒன்னு துரத்திட்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடன் சொல்லிச்சான். உடனே இதுவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். உடனே கருடன் வந்துட்டு சொல்லியிருக்கு, நீ அந்த மாம்ச துண்டை நீ எப்ப விட்டாயோ உனக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு, இனிமே நீ பயப்படவே தேவையில்லை, நீ வந்துட்டு பறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடன் சொல்லிச்சான். ஆமா, சில நேரங்கள்ல நம்மளிடத்துல இருக்கிற சில பாவங்களை வந்துட்டு நம்ம விட்டு விடும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நம்மளால காண முடியும். வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது யாக்கோபு 4:6 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்து நிமித்தமாக தான் நமக்கு என்ன வருது, பெருமை வருது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்ம எவ்வளவு உயர உயர நம்ம வந்துட்டு வளர்றோமோ அதை வைத்துதான் நமக்குள்ளாடி பெருமை வருகிறது. ஆனா நம்ம பெருமை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ குறித்து மட்டும்தான் நம்ம பெருமை பாராட்ட வேண்டும். ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறவர் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணிருக்கலாம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம், எப்படி பண்ணினாலுமே அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு நமக்கு வந்தது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். இப்போ நம்ம பெருமை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்ட முடியும். ஒருவேளை நமக்கு நல்ல டேலண்ட் இருக்கலாம், பாடுற டேலண்ட் இருக்கலாம், இல்ல கத்தோடைய வசனத்தை சொல்லக்கூடிய டேலண்ட் இருக்கலாம், இல்ல நல்ல இங்கிலீஷ்ல பேசக்கூடிய டேலண்ட் இருக்கலாம், ஏதாவது டேலண்டுகள் இருக்கலாம். ஆனாலும் அந்த அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். 1 பேதுரு 5:5 நம்ம பார்க்கும் போது,
மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மையா இருந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது அவர் வந்து பிதாவனுடைய செல்ல குமாரன், இந்த உலகத்தையே இந்த அண்ட சராசரத்தையே படைத்த பிதாவனுடைய செல்ல குமாரன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் அவ்வளவு தாழ்மையா இந்த உலகத்துல இருந்தத நம்ம பார்க்கிறோம். அவர் வார்த்தைகளை சொன்னது மாத்திரமல்ல, அவர் வந்துட்டு சொன்ன வார்த்தையை வந்துட்டு நம்முடைய இந்த உலகத்துல வந்துட்டு வாழ்ந்தம் காட்டியிருக்கிறார். ஆகவே நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. உலக ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம நிச்சயமாக பெருமை பாராட்டக்கூடாது. கொலோசியர் 3:8 நம்ம பார்க்கும்போது, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். நாம் விட்டு விட வேண்டிய காரியங்கள் என்னன்னா, கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தையும் ஆகிய இவைகளை எல்லாம் நாம் விட்டு விட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சுபாவத்துல இந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் நிச்சயமா இருக்கலாம். ஆனா அது நம்ம சுயத்தினால கட்டாயம் நம்மால விட முடியாது. அதுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வந்துட்டு ஜெபத்துல அந்த காரியத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல அதே மாதிரி ரொம்ப பெரிய பாவமா இருக்கலாம், இல்ல நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த சுபாவத்தை நம்மால சாதாரண ஜெபத்தினால மாற்ற முடியாது, உபவாசத்தினால நிச்சயமாக நம்ம அதை மாற்ற முடியும். ஒரு ஊழியக்காரர் எப்படியாக அவருடைய சாட்சியை சொன்னார் அப்படின்னா, அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டிருக்காரு, இவர் கொஞ்சம் சத்தமா பதில் சொல்லியிருக்காங்க. உடனே நீ ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரா. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணாராம், வீட்டுல வந்து ஆண்டவரிடத்துல ஜெபிச்சாராம். ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அந்த நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில சில நாட்களிலேயே அவருடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை அவர் காண முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, பிற்காலத்துல அவரை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண முடிந்ததாம். இது எப்படி நடந்ததுன்னா, ஜெபத்தினால நடந்த காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்மிடத்துல இருக்கிற எந்த சுபாவமா இருந்தாலும் நம்முடைய சுயத்தினால நிச்சயமா விட்டுவிட முடியாது. ஆனா ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் சுபாவத்துல நம்மால மாற்றத்தை காண முடியும். ஒருவேளை நம்முடைய சுயத்தினால முயற்சி பண்ணினாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அது அந்த சுபாவம் நம்மிடத்துல இருந்து மாறி இருக்கும். ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், ரெண்டு வாரம், மேக்சிமம் ஒரு ஒன் மந்த் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல மூவி பார்க்க கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்க்க கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நம்ம சுயத்தினால நம்ம முயற்சி எடுக்கும் போது என்ன நடக்கும்னா, சில நாட்கள் தான், குறிப்பிட்ட நாட்கள் தான் அதை வந்து நம்மளால அப்படியே அது தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நமக்கு தாக்கு பிடிக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து தினமும் அந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபத்துல வைத்திருக்கும் போது நிச்சயமா அந்த சுபாவத்துல ஆண்டவர் வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீதிமொழிகள் 6:16 நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் மிகவும் வெறுக்கக்கூடிய, அழகா அதுல அந்த வெறுப்பு அருவறுப்பு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கு. ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அருவறுக்கக்கூடிய 7 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்கள், துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இவற்றில் ஏதாவது சுபாவம் நம்மிடத்துல இருந்தா நாம் விட்டு விட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். நம்ம சில நேரங்கள்ல மத்தவங்களை அப்படி ஒரு மாதிரி சில நம்ம பார்த்திருப்போம், இந்த தேள் கொட்டுற மாதிரியே பேசுறது. நம்ம சில நேரம் நினைப்போம் நம்ம இன்டைரக்டா அவங்கள தாக்கிட்டோம், நம்ம ஹாப்பியா இருப்போம். ஆனா அவங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய நாவையும் பாக்குறது யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்மளுடைய வார்த்தையிலும் சரி, நம்மளுடைய செய்கையிலும் சரி, நம்ம வந்துட்டு ஞானமா நம்ம பேசணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வேதத்துல அழகா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம அதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர
மற்றவர்களை வந்துட்டு நம்ம காயப்படுத்த கூடாது. வார்த்தையினாலும் சரி செய்கையினாலும் சரி, அழகா இங்கிலீஷ்ல இன்டைரக்டா அப்படி ஒரு வேர்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம டைரக்டா சொல்லல, அவங்கள இன்டைரக்டா நம்ம தாக்கிட்டோம், நம்ம குத்தி பேசிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், அவங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல அவங்க புரிஞ்சு விடலாம். ஆனா நம்மளுடைய நாவையும் இருதயத்தையும் ஹரிகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம வார்த்தைகள் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 நம்ம பார்க்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை வந்துட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். விட்டு விடும் போது அந்த பாவத்தை கர்த்தர் நமக்கு மன்னித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடும் போது என்ன பண்ணும், நம்முடைய இருதயத்துல என்ன வரும்னா ஒரு சமாதானம், நம்முடைய இருதயத்துல ஒரு சமாதானத்தை நாம் காண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட அந்த ஸ்டோரியில போல காகம் என்னன்னா அந்த மாம்ச துண்டை எப்போ விட்டுச்சோ அதுக்கு அந்த பயம் நீங்கி அந்த அந்த இடத்துல அது சந்தோஷமா பறக்க முடிந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் மாம்சமான எந்த பாவங்கள் இருந்தாலும் அதை விட்டு விட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வேதத்தின்படி நம்ம வாழ்ந்து காட்டும் போது வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ ஒரு சமாதானம் நம்ம கிட்ட உண்டாகும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது தெரியுமா, நம்ம வார்த்தையே கேட்கிறோம் ஆனா அதன்படி நம்ம நடக்கிறது இல்ல. நம்ம அநேக நேரங்கள்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா படிப்போம், மெடிடேட் பண்ணுவோம், ஆனா அதை வந்து என்ன பண்ண மாட்டோம், வாழ்க்கையில அதை பயன்படுத்துறது இல்ல. அதனாலதான் அந்த பிரிவினைங்கிறதுக்கு மெயின் அடித்தானமே அதுதான். ஆகவே நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாம நம்ம அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளிடத்துல இருக்கிற பாவத்தை நாம் அறிக்கையிட்டு நம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா நாம் வாழ வேண்டும். அப்போ ஆண்டவர் வந்துட்டு நம்ம இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களிடத்துல என்ன பாவம் இருக்கிறதோ ராஜா, அதை நாங்கள் கர்த்தாவே விட்டு விட்டு கர்த்தாவே உமக்கு சாட்சியாக கர்த்தாவே உமக்கு பிரியமாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சுயத்தினால முடியாது கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்து கர்த்தாவே ஜெயம் பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு முறை கூட தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை கேட்ட ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.